ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் அண்ட் தி பேசிவ் வாய்ஸ். போன கிளாஸில் நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்த்தோம். எல்லாருமே நல்லா பண்ணிங்க. குரூப் ஆஃப் என்எஸ்கே டேலண்ட் கைஸ் அண்ட் குரூப் ஆஃப் என்எஸ்கே ஜீனியஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணிங்க. ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கியும் அதேமாரி நல்லா பண்ணுங்கிறது சொல்லிக்கிறேன். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் நான் ஒரு சிம்பிள் மெத்தடு, ஏற்கனவே கிளாஸில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி விடுறேன் உங்களுக்கு, சரியா? ஆக்டிவ் அண்ட் தி பாசிவ் வாய்ஸ் முதல்ல அது என்னதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஆக்டிவ்னா செய்வினை, பாசிவ் வாய்ஸ்னால் செயற்பாட்டு வினை. ஆக்டிவ் வாய்ஸுங்கிறது எப்படின்னா, the subject of the sentence is the doer. Passive voice na enadhu, the subject of the sentence is a receiver. That's all. That is the difference. Correct ah solla ponaana, sentence la irukkakudiya and the subject modalla irukkakudiya and the nabar avaru and the seyala seivar act pannuvar. Sorry, passive voice na enadhu na, subject front la irukkakudiya nabar அந்த செயலை செய்ய மாட்டார், அவ்வளோதான். சரி, அவரே எஃபெக்ட் ஆவார். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா, ஷீ லாக்ட், ஷீ லாக்டுங்கிறது ஆக்டிவ் வாய்ஸ். சரியா? சப்ஜெக்ட் அண்ட் மெயின் வெர்ப் இன் பாஸ்ட் ஃபார்ம், அது ஆக்டிவ் வாய்ஸ். ஷீ லாக்டு மீன்ஸ் அந்த சப்ஜெக்ட் யார்? ஷீ. அந்த ஷீ என்ன செயல் செய்திருக்காங்க? லாக்ட். சரியா? ஷீ லாக்டு தி டோர், அவள் கதவை சாத்தினாள். சரியா? இதே இது பேசிவ் வாய்ஸில் வருது, ஷீ இஸ் லாக்ட் அப்படின்னு வருதுன்னு வை, ஷீ இஸ் லாக்ட். சரியா? இந்த லாக்ங்கிற ஒரு செயலை செய்தது வந்து ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது. சரியா? தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். யாரோ ஒரு ஆள் செய்திருக்காங்க. ஷீ இஸ் லாக்டு மீன்ஸ் அவ பூட்டப்பட்ட. ஷீ லாக்னா அவ பூட்டுறா, ஷீ இஸ் லாக்டுனா அவளை வச்சு யாரோ பூட்டிருக்காங்க. ஷீ இஸ் லாக்ட். சரி, தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? பேசிவ் வாய்ஸான்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்குது, நியூஸ் பேப்பரில் பார்க்குறீங்க, அது சென்டென்ஸ் இருக்குது. அந்த சென்டென்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸான்னு எப்படி பார்க்கணும்னா, ஈஸி. சரியா? எட்டு ஹெல்பிங் வெர்ப்ஸை நினைவச்சுக்கோங்க. சரியா? ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பி, பீன், பீயிங். இந்த எட்டும் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பி, பீன், பீயிங். இந்த எட்டு ஹெல்பிங் வெர்புக்கு அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், அதாவது வெர்பின் தேர்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பேசிவ் வாய்ஸாக தான் இருக்கும். சரியா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பின் தேர்ட் ஃபார்ம், அதாவது வெர்பு வந்து டிவைடட் இன்டு சிக்ஸ் ஃபார்ம், ஆறு விதமாக மாறுது. அதில் மூன்றாவது விதம், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒர்க்கு, ரெண்டாவது பாஸ்ட் டென்ஸ் ஒர்க்டு, மூணாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒர்க்ட். அந்த மூணாவது உள்ள ஒர்க்டு வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரியா? அப்போ நம்ம ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம், இவ்வளவு ஹெல்பிங் வெர்புக்கு கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி கிவன் வெர்பு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக தட் இஸ் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டென்ஸை வச்சு தான் ஆக்டிவ் டு பாசிவ் மாற்றுறது. சரியா? டென்ஸ் என்னது? டென்ஸு, தெர் ஆர் டுவெல் டென்சஸ், த்ரீ டைப் ஆஃப் ப்ரெசன்டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். த சப்டிவிஷன்ஸ் ஆஃப் ப்ரெசன்டென்ஸ் ஃபோர், த சப்டிவிஷன்ஸ் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ் ஃபோர், த சப்டிவிஷன்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் டென்ஸ் ஃபோர், டோட்டலி டுவெல். சரியா? பன்னிரெண்டு டென்ஸ் இருக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்படி பன்னிரெண்டு இருக்கு. இந்த பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய ஹெல்பிங் வெப்ஸை நீ கிளியராக பார்த்துட்டாலே போதும், நம்ம பேசிவ் வாய்ஸ் எழுதிடலாம் ஈஸியாக. அதுக்கு முன்னாடி ஒரு மூணு ரூல்ஸ் நல்ல தரவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க, மைண்டில் செட் பண்ணிடுங்க. என்னதுன்னா, எப்போவுமே ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் வந்துச்சுன்னா
சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் மாறும். இது ஒன்று நினைவச்சுக்கோ. சரியா, ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு சென்டென்ஸ் தந்தாங்கன்னா நீ அதை பேசிவ் வாய்ஸ் மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு ரூல் வந்து என்னதுன்னா, நீ மைண்டில் செட் பண்ண வேண்டியது சப்ஜெக்ட் எடுத்து ஆப்ஜெக்ட் கொண்டு போ, ஆப்ஜெக்ட் எடுத்து சப்ஜெக்ட் கொண்டு போ. ரெண்டாவது பாயிண்ட் நீ மைண்டில் வைக்க வேண்டியது, எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியும் பை போடணும், பி வை பை. சரி, மூணாவது ரூல்ஸ் வந்து என்னதுன்னா, ஆக்டிவ் வாய்ஸில் தரக்கூடிய எந்த வெர்பாக இருந்தாலும் சரி, அதை பேசிவ் வாய்ஸில் மாற்றும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் மாற்றணும். அதாவது இங்கே வந்து ஒர்க்குன்னு இருந்தாலும் இங்கே ஒர்க்டுன்னு மாறும், இங்கே ஒர்க்ஸ்ன்னு இருந்தாலும் இங்கே ஒர்க்டுன்னு தான் மாறும், இங்கே ஒர்க்டுன்னு இருந்தாலும் இங்கே ஒர்க்டுன்னு தான் மாறும், இங்கே ஒர்க்கிங் இருந்தாலும் இங்கே ஒர்க்டுன்னு தான் மாறும். இப்படி எந்த ஹெல்பிங் வெர்பு இங்கே வந்திருந்தாலும் அது என்னது, வெர்பின் தேர்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மாக மாறும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மூணு ரூல்ஸையும் நீ மைண்டில் முதல்ல நினை வச்சுக்கோ. எந்த சென்டென்ஸ் வந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மூணு ரூல்ஸ், என்னது சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட். செகண்ட் என்னது, பிஃபோர் த சப்ஜெக்ட் பை போட்டுடணும். சரியா, தேர்டு ரூல்ஸ் என்னது, எந்த ஒரு மெயின் வெர்பாக இருந்தாலும் அது என்னது இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மாட்டு மாற்றணும் நீங்கள், அதாவது வெர்பின் தேர்ட் ஃபார்மாட்டு நீ மாற்றணும். இவ்வளோத்தையும் நீ மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், ஹெல்பிங் வெர்பை பாரு. ஹெல்பிங் வெர்பில் வந்து ரொம்ப ஈஸி, ஹெல்பிங் வெர்பை வந்து எப்படி நம்ம மாற்றுறதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொன்றிலையும் நான் சொல்லக்கூடிய ஹெல்பிங் வெர்பை நல்லா பார்த்துடுங்க. சரியா, சிம்பிள் ப்ரெசண்ட் மெயின் வெர்ப். சரியா, மெயின் வெர்பு மட்டும்தான் இருக்கும், தெர் இஸ் நோ ஹெல்பிங் வெர்ப், ஹெல்பிங் வெர்பு எதுவுமே இருக்காது. ரெண்டாவது ப்ரெசண்ட் கண்டினியூஸ் நல்லா பார்த்துக்கிடுங்க, ஆம், இஸ், ஆர். சரியா, மூணாவது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஹாவ், ஹேஸ். நாலாவது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு ஹாவ் பீன், ஹேஸ் பீன். சரியா, அஞ்சாவது உள்ளதுக்கு ஹெல்பிங் வெர்பு வராது, மெயின் வெர்பு பாஸ்ட் ஃபார்மில் இருக்கும். ஆறாவது உள்ளது என்னதுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் வாஸ், வேர். சரியா, ஏழாவது உள்ளது என்னதுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹேட். எட்டாவது உள்ளது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஹேட் பீன். சரியா, சிம்பிள் ஃபியூச்சர். அடுத்தது சப்ஜெக்டுக்கு அடுத்தது மெயின் வெர்பு இன் ப்ரெசன்ட் ஃபார்ம். சரியா, ஷாலார் வில் இருக்கும் எப்போவுமே, சிம்பிள் ஃபியூச்சரில் எல்லாத்துலேயுமே ஷால் வில் வந்துடும். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஷால் வில், ஷுட்டு, வுட்டு, கேன், குட்டு கூட பி. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் வந்து ஷால் வில், ஷுட்டு, வுட்டு, கேன், குட்டு இது கூட ஹாவ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு ஷால் வில், ஷுட்டு, வுட்டு, கேன், குட்டு அது கூட ஹாவ், பி. இப்படி பன்னிரெண்டு டென்ஸுக்கு உள்ள ஹெல்பிங் வெர்பை நீ மைண்டில் வச்சுக்கோ. சரியா, இந்த ஹெல்பிங் வெர்பை மட்டும் நீ பார்த்துட்டாலே போதும், ஈஸியாக நீ என்ன செய்திடலாம், பேசிவ் வாய்ஸை மாற்றிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சிம்பிள் ப்ரெசண்டில் இருக்குது, சப்ஜெக்ட் கூட மெயின் வெர்பு எதுவுமே வரல, அதை முதல்ல விட்டுருவோம். ரெண்டாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாரு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்னது, ஆம், இஸ், ஆர் நினைவு வச்சுக்கோ, ஆம், இஸ், ஆர். இது கூட பாஸ்ட் கண்டினியூஸ்ன்னு சேர்த்துக்கோ, வாஸ், வேர். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். சரியா, இந்த அஞ்சையும் ஹெல்பிங் வெர்பு ஒரு சென்டென்ஸில் இந்த அஞ்சு ஹெல்பிங் வெர்பு வந்துருச்சுன்னா நீ என்ன செய்யணும்னா, பீயிங், பிஇஐஎன்ஜி பேசிவ் வாய்ஸ் எழுதும்போது இந்த ஆமிசார் வாஸ் வேர் கூட பிஇஐஎன்ஜி சேர்த்துட்டா போதும், பேசிவ் வாய்ஸாக ஈஸியாக மாறிடும். சரியா, சரியா, ஹீ இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர், ஹீ இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர், இஸ் இருக்குது. ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் வந்துருச்சுன்னா என்ன சேர்க்கணும், பீயிங் சேர்க்கணும். ஏற்கனவே உள்ள ரூல்ஸ் என்னது, சப்ஜெக்டை தூக்கி ஆப்ஜெக்ட் கொண்டு போகணும், ஆப்ஜெக்டை தூக்கி சப்ஜெக்ட் கொண்டு வரணும், ஆப்ஜெக்ட் முன்னாடி எப்போவுமே பை போடணும், அந்த வெர்பு வந்து எப்போவுமே என்னது இடி ஃபார்மேட்டில் மாறும். அதுக்கப்புறம் என்னது, இந்த ஆமிசார் வாஸ் வேர் வந்துச்சுன்னா பீயிங் சேரும். இவ்வளோ தான். அப்போ த நியூஸ் பேப்பர் இஸ் பீயிங் ரெட் பை ஹிம், ஹீ இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர், த நியூஸ் பேப்பர் இஸ் பீயிங் ரெட் பை ஹிம், தட் இஸ் த ஆன்சர். சரியா, இதே மாதிரி ஆமிசார் வாஸ் வேர் முடிஞ்சது. அடுத்தது ஹாவ், ஹேஸ், ஹேட். சரியா, அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் ரெண்டையும் எடுத்துப்போம். சரியா, ஹாவ், ஹேஸ், ஹேட். இதுக்கு கூட ஃப்யூச்சர் பர்ஃபெக்டையும் எடுத்துப்போம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்.
have, has, had, will have. சரியா? இவ்வளவும் வந்துருச்சுனா நீ சென்டென்ஸ்ல பாரு, இதுல ஹாவ் ஹாஸ் ஹேடு வில் ஹாவ் இவ்வளவும் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு கூட நீ என்ன செய்திருக்கணும், பீன் சேர்க்கணும். பிஇஇஎன் பீன் சேர்க்கணும். அடுத்தது பார்த்துக்கிட்டேன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் ப்ரெசண்ட்டுங்கிறதுக்கு தெர் இஸ் நோ ஹெல்ப் ஹெல்பிங் வெர்ப், ஹெல்பிங் வெர்பே அதில் இருக்காது. அப்போது சிம்பிள் வெர்ப் மெயின் வெர்பை பாரு. மெயின் வெர்பு சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா நீ வந்து இங்கே எழுத வேண்டியது ஆம் இஸ் ஆர் போட்டு எழுதிடும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரைட் ஏ லெட்டர். எப்போவுமே என்னது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் போகும். ஆப்ஜெக்ட் முன்னாடி பை போடணும், அந்த ரைட் வந்து தேர்ட் ஃபார்மாக மாறிடும். இது எப்போவுமே நான் வச்சுக்கோ. ஐ ரைட் ஏ லெட்டர், ஏ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹிம். சரியா? அதே இது ஐ ரோட் ஏ லெட்டர், சிம்பிள் பாஸ்டில் வந்துருச்சு. ஐ ரோட் ஏ லெட்டர் அப்படின்னு வந்துருச்சுன்னா வாஸ் வேர் போடணும். சரியா? வாஸ் அல்லட்டா வேர் போடணும். ஏ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹிம், ஏ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹிம். தட்ஸ் ஓகே. சிம்பிள் ஃபியூச்சர் வந்துருச்சுன்னா வெறும் ஷால் வில் இருந்தனா, சென்டென்ஸில் வெறும் ஷால் வில் இருந்துச்சுன்னா அந்த ஷால் வில்லு கூட பீச் ஆகும், பிஇ பீச் ஆகும். சரியா? சரியா? ஹீ வில் பப்ளிஷ் த புக், ஹீ வில் பப்ளிஷ் த புக் அப்படின்னு இருக்கும் வரும். சரியா? ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் பேரும், சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் பேரும். சரியா? த புக் போயாச்சு, ஹீ வந்து ஹிம்மா அங்கே மாறியாச்சு. ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை போடுறோம். சரியா? பப்ளிஷ் வந்து இங்கே தேர்ட் ஃபார்ம், பப்ளிஷ்டாக மாறுது. வில்லு கூட பிஹெச் அதுட்டாக போடும். சரியா? த புக் வில் பி பப்ளிஷ்டு பை ஹிம், த புக் வில் பி பப்ளிஷ்டு பை ஹிம். தட்ஸ் சரியா? எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே வந்துடும். அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இந்த மூணுனத்துக்கும், அதாவது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் நாலு, இந்த நாலுக்கும் தெர் இஸ் நோ பேசிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸே கிடையாது. இதை நீங்கள் மைண்டில் வச்சுடுங்க, ரொம்ப ஈஸி. இனிமேல் நான் உங்களுக்கு இதுக்குள்ள எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன், இதுக்குள்ள ஆன்சர்ஸை நீங்கள் எழுதி எனக்கு காமிக்கணும். ஓகே, வாழ்க்கை வளமுடன்.